இன்னைக்கு பனானா கேக் செய்யலாமா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிசரில் ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்ட பழுத்த வாழைப்பழமா, கால் கப் வந்து பார்த்தீங்கன்னா பால், கால் கப் ஆயில், கால் கப் சுகர் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஹாஃப் கப் மைதா சேர்த்து அது கூடவே மறுபடியும் ஒரு கால் கப் பால் சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து என்ன எனக்கு வந்து இந்த கேக் செய்ய தெரியாது, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பனானா வால்நட் கேக் வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க. நான் வந்து வால்நட்டில் எங்கிட்ட அதனால் பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டின்னில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது 7 இன்ச் டின்னு, கீழே பட்டர் ஷீட்லாம் போட்டு நல்லா ஓட்டிஜில் ஒரு 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ்ஸே இல்லை, வெந்துருச்சு இது அவ்வளோதான், ஒரு பேன் கேக் மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. இது யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க.